எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்ல நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமாகும். சலவாத்தும் சலாமும் அகில உலகத்துக்கே அற்கொலியாக வந்ததித்த அருமை நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த அன்னாரது அருமை தோழர்கள், அவர்களை தொடர்ந்து வந்த அனைத்து அல்லாஹின் நன்றியார்கள் மீதிலும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய இல்லத்தில் அந்த அமர்ந்திருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும் வல்லநாயன் அல்லாஹுடைய ஏவல்களை எடுத்து நடந்து கொள்ளப்படியும் அவன் விட்டு வருமாறு எச்சரிக்கை செய்துள்ள விளக்கல்களை மற்றும் முழுதாக தவிந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கு நான் உபதேசம் செய்து கொள்கின்றேன். அருமை சகோதரர்களே, அல்லாஹின் நல்லடியார்களே, உலக முஸ்லீம்களும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருப்பது புனித ரமலான் மாதத்தை. ரெண்டு நாட்களில் அதை எங்களை அடைய இருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரெண்டு மாதத்திலிருந்தே அதை விழிப்பூட்டுவார்கள். சஹாபாக்கள் அதனை முழுமையாக பிரயோசனத்தை அடைந்து கொள்ள வேண்டும், அந்த ரமதானை பாவிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அதுக்கு முன்னாலேயே விழிப்பூட்டப்படுகின்றது. ஏன் ரமதான் வரட்டும், அமல் செய்வோம், தொழலியா நோம்புல தொழுகிறது தான் என்று ரமலான் மாசத்தை அமல் செய்கிற மாதம் என்று மக்கள் நினைப்பது போல அல்லாஹ் சாதாரண அமலுக்குரிய மாதமாக அல்லாஹ் ரமலானை ஆக்கவில்லை. எல்லா மாதங்களும் அமலுக்குரிய மாதம்தான். ரமலானை மாதம் அமல்களை போட்டி ஓடுகின்ற ஒரு மாதம். போட்டிக்கு அமல் செய்வதை அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான். போட்டி என்பது திடீரென நாளைக்கு வாங்கன்னு கூப்பிடுறதில்லை. போட்டிக்கு அறிவித்தல் கொடுக்கப்படும், அதற்கு பிறகு பயிற்சி எடுக்கப்படும். ரமதானுடைய அமலுடைய போட்டிக்கு நீங்க வாரண்டா ரஜபுலையும் ஷாபானிலையும் பயிற்சி எடுக்கணும் என்று ரமதானுடைய போட்டிக்கு ரஜபும் ஷாபானும் பயிற்சிக்கு தரப்பட்டுள்ளது. எனவேதான் ரசூலுல்லாஹி அவர்கள் அல்லாஹும்மா பாரிக்லனா ஃபீ ரஜப ஷாபான் வ பல்யான ரமதான் என்று ரஜபுலையும் ஷாபானிலையும் வரக்கத்துக்குரிய துவா செய்தார்கள். ரமதானிலே நாம் வெற்றி அடைய வேண்டும், வெற்றிகரமாக அந்த ரமதானை நாம் கழிக்க வேண்டும் என்பதற்காகவே சில ரமதானுடைய ஒளிப்பூட்டல் நிகழ்ச்சிகள் நடக்கிறது. என்ன பள்ளியில் கூட்டம்னா ரமதானை முன்னோக்கி அதை எதிர்பார்த்து நிகழ்ச்சி செய்யப்படுகிறது. சிலங்கிற பள்ளியில் வலிமையாக ரமதானை வரவேற்று பயான்கள் செய்கிறது. ரமதானுக்கு 10 நாளைக்கு பயன் செய்வாங்க அப்படின்னு பல இடங்களில் பல வகையான நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றது. சில விழிப்புணர்வு என்பது வெளியிலே வர அந்த பரபரப்பு அல்ல. மக்கள்லாம் ஒன்று கூடனா கலைஞாங்க வல்லமே அப்படி நடக்கிறது என்பதல்ல. ரமதானை விழிப்பூட்டல் என்பது அவர் மோமியுடைய உள்ளம் விழிப்படைய வேண்டும், எங்களுடைய உள்ளம் திறக்க வேண்டும், ஒவ்வொருவரும் அவருடைய உள்ளத்தில் உறுதி கொள்ள வேண்டும். ரமதான் வருகிறது, அதை நான் என்ன செய்ய வேண்டும்? சில ரமதான் வருமனை வந்து போகின்ற மாதம் அல்ல, அது அல்லாஹ்வுடைய விசேடமான கொடைகளை மூமின்களுக்கு தந்து போகின்ற ஒரு மாதம். அது கொண்டு வருகிறது, அதை அடைய வேண்டும். அதனால் அரபி நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதான் வந்ததும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்களே, அதனால் அவர்களுக்கு ரமதான் வந்தது என்ற செய்தி மட்டுமல்ல, அது என்ன கொண்டு வந்தது என்ற நன்மாராயத்தை சொல்லி அதை எப்படி அடைய வேண்டும், அடையாதவர்களுடைய நிலை எதை போய் அடைகிறது என்ற எச்சரிக்கைகளையும் நன்மாரங்களையும் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். சொல்லுவார்கள், அத்தாக்கும் ரமதான், ரமதான் வந்துவிட்டது, இது வரப்போகிறது, நெருங்கிவிட்டது, என்ன கொண்டு வருகிறது? ஷஹ்ரு பரக்கத்தின், அது பரக்கத்தை கொண்டு வருகிறது. சரி, பரக்கத்து என்பது அல்லாவிடமிருந்து வருகின்றதுதான். அஸ்பாபுகள் பொருட்கள் அல்ல பரக்கத்து என்பது. காசு கூட என்பது பரக்கத்து என்பதற்கு பொருள் அல்ல. பொருட்கள் அதிகம் என்பது பறக்கத்துக்குரிய அடையாளம் இல்லை. வருமானம் கூடுது என்பது பறக்கத்துக்குரிய அடையாளம் இல்லை. அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அது சந்தோஷமாக கிடைக்கிறது என்பதுதான் பறக்கத்துக்குரிய அடையாளம். அது அல்லாஹ் கொஞ்சம் தந்தாலும் சரி, மிச்சமாக தந்தாலும் சரி, அல்லாஹ் தருகின்றது சந்தோஷமாக அல்லாஹ் தருகிறான் என்றால் அது பறக்கத்தாக வந்து சேரும். சரி, நம்ருதுக்கு எவ்வளோ அல்லாஹ் கொடுத்தான், ஃபிரௌனுக்கெல்லாம் எவ்வளோ கொடுத்தான், காரூனுக்கு எப்படி கொடுத்தான், பறக்கத்தை கண்டார்களா? கொடுத்தது எக்கச்சக்கமாக கொடுத்தது, அவ்வளவு அள்ளியடி கொடுத்தது, ஆனால் கோபத்தோடு கொடுத்தது. ஆனால் அவை கொடுத்தும் வாழ்க்கை அமையவில்லை, நாசத்தை தான் சந்தித்தார்கள். சரி, அதனால் அதிகம் என்பது
பெரிசு என்பதே பரக்கத் அல்ல, சரி, அல்லாஹுடைய பொருத்தம் அதில் இணைக்கப்பட்டிருக்கிறது தான் பரக்கத்தாக இருக்கிறது. எனவே ரமதான் பரக்கத்துடைய மாதம், அல்லாஹுடைய புறத்திலிருந்து அது பரக்கத்தை வெளியாக்குகிறது. மூமிங்களுடைய ரிசுக்கில் பரக்கத் ஏற்படுகிறது, எல்லோருக்கும் ரிசுக்கு விஸ்தீனப்படுத்தப்படுகின்றது. சரி, கஷ்டமான மக்களும் சாப்பிடுகின்றார்கள், ஏன் கொடையுடைய வாசல் திறக்கப்படுகிறது. கொடுக்கிறார்கள், இல்லாதவர்கள் கூட ஏதோ சாப்பிடக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருந்து கொண்டிருக்கிறது. பரக்கத் எல்லோருக்கும், பரக்கத்தான கூலிகளை எல்லாம் கொடுக்கின்றான், நன்மைகளை பரக்கத்தை எல்லாம் கொடுக்கிறான். ஒவ்வொரு சுன்னத்தும் ஃபர்துடைய ஸ்தானத்தில் வழங்கப்படுகிறது. ஒரு ஃபர்துக்கு 70 மடங்கு அல்லாஹ் ஃபர்துடைய நன்மைகளை வழங்குகிறான். இந்த மாதத்தின் நன்மைகள் பரக்கத்தாக வழங்கப்படுகிறது. கொஞ்ச நேரம் அமல், ஏராளமான நன்மைகள், ஆகப்பெரிய பரக்கத். லைலத்தில் கதிரில் எல்லாம் வழங்குகிறான், ஒரே ஒரு இரவு தான், ஆனால் 1000 வருடங்களை மிகைத்த பரக்கத்தான் நன்மைகளை அல்லாஹாலா அதிலே வழங்குகின்றான். சரி, அடுத்தது அல்லாஹாலா இந்த ரமதானிலே அடியார்களை கொடுக்கின்ற மிகப்பெரிய ஒரு கொடை தான், அல்லாஹ் உங்களை எல்லாம் அப்படி அரவணைத்துக் கொள்கிறான், அல்லாஹுடைய அருள் உங்களை எல்லாம் மூடிக்கொள்கிறது. அல்லாஹாலா யாரையுமே விட்டு வைக்காமல் பரவலாக எல்லோருக்கும் அல்லாஹ் அவருடைய அருளை அப்படி அள்ளி வழங்குகிறான். எல்லோரையும் அல்லாஹுடைய அருள் அப்படியே மூடிக்கொள்கின்றது. அதனால மக்கள் பள்ளியை தேடி வருகின்றார்கள். காலடிக்கு போய் பல நேரம் காத்து நின்று பள்ளிக்கு கூப்பிட்டாலும், சரி போறோம் வாங்க என்று சொல்லி போனவர் எங்கே போனார் என்று தெரியாதே, அப்படிப்பட்டவர்கள் கூட கூப்பிடாமலே பள்ளிக்கு வருகின்றார்கள். எப்படி வந்தார்கள்? அருள் போனது, அவர்களை அழைத்து கொண்டு வந்தது. அல்லாஹ்வுடைய இரக்க பார்வை பட்டது. அடியார்களை வாருங்கள் என்று அல்லாஹுத்தாலா அவருடைய அருள் கதவை திறந்து விட்டான். அது பட்டதும் மக்கள் அவர்களை அறியாமலே பள்ளிக்குள் வந்து விடுகின்றார்கள். சில ஜும்மாவு கூட வருவது பாரமாக இருந்த மக்கள் தராவி எப்படி தொடங்கலும் தொழுகிறார்கள் தானே, ஏன் அல்லாஹ் அரவணைத்துக் கொள்கின்றான். அல்லாஹ்வுடைய இரக்கம் அரவணைப்பு அவர் பள்ளியின் பக்கம் அமல்களின் பக்கம் அவர்களை இழுத்துக் கொண்டு வந்து சேர்க்கின்றது. அல்லாஹ்வுடைய அருள் ரஹமத் எப்போது கிடைக்கின்றதோ, அல்லாஹ்வுடைய ரஹமத் எப்போது கிடைக்கின்றதோ, சில துனியாவுடைய வாழ்க்கையும் அவளுக்கு அமைகிறது, மறமையும் அமைகின்றது. இந்த உலகத்தை எல்லாம் இயக்கிக் கொண்டிருக்கிற அவருடைய ரஹமத்தை கொண்டுதான். வேற யாருடைய அதிகாரமோ, யாருடைய செயல்பாடுகளோ, திட்டங்களோ உலகத்தை இயக்கவில்லை. இந்த உலகமே இயங்கிக் கொண்டிருக்கின்றது, முழு உலகமும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. சார், இந்த உலகத்தில் எங்களுடைய நாட்டு எவ்வளோ, எங்களுடைய நாடு எவ்வளோ ஏமாத்திரம். முழு உலகத்திலையும் என் நாடு சின்னொரு பகுதி தானே, முழு உலகத்திலையும். அந்த சராசரத்தில் எத்தனை கோடான கோடிக்கணக்கான படைப்பினங்கள், கோள்கள், நட்சத்திரங்கள், அவைகளுக்கு மத்தியில் எங்களுடைய பூமி ஏமாத்திரம். அப்படின்றால் முழு வந்தா இந்த 7 வானம் பூமி இவைகளுக்கு மத்தியிலே படைத்திருக்கக்கூடிய இந்த கோடான கோடி படைப்பினங்கள்லாம் ஒரே பார்வையில் பார்ப்போம் என்றால், எங்களுடைய நாடு என்பது ஒரு துளி கூட, ஒரு அணு கூட இருக்காது. அவளை பிரமாண்டமான படைப்புகள் எல்லாம் படைத்து அவன் இயக்கிக் கொண்டிருக்கின்றான். படைத்த நாளிலிருந்து இன்று வரை அவைகளுக்கு மத்தியில் எதுவுமே இஸ்தம்பிதம் அடையவில்லை. சரி, எல்லாம் மனிதனுக்கு கொடுத்த சில பொறுப்புகளில் எவ்வளவு இஸ்தம்பிதம் ஆகிவிட்டது. சரி, டொலர் இல்லை என்று எவ்வளவு இஸ்தம்பிதம் ஆகிவிட்டது, காசு இல்லை என்று எவ்வளவு. சரி, சூரியன் இஸ்தம்பிதமானதா, சந்திரன் ஏதாவது குழப்பமானதா, இரவுகள் ஏதாவது முன்பினானதா? ஏன், அது அல்ல யாரையும் கொடுக்காமல் 100% அவனுடைய கண்ட்ரோலில், அவனுடைய இயக்கத்தில், அவனுடைய செயல்பாட்டில், அவனுடைய கட்டுப்பாட்டில் அல்லாஹ் வைத்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் எதை வச்சு இயக்குகிறான்? ஒமின் ரஹமத்திஹி ஜாலலக்கும் லைல வன்னஹார், அவருடைய ரஹமத்தை கொண்டு அல்லாஹ் அவைகளை இயக்கிக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய ரஹமத், ரஹமத்தி வஸ்அத்துல்ல ஷைன், அனைத்து வஸ்துக்களிலேயும் ரஹமத் வியாபித்திருக்கின்றது. சூரியன் இயங்குது என்றால் ரஹமத் அதிலே இருக்கிறது, அது இயங்குகிறது. இந்த சந்திரனிலே அல்லாஹ்வுடைய ரஹமத் மூடி இருக்கிறது, அதனால் அது இயங்குகிறது. இந்த பூமியிலே மக்கள் மற்ற படைப்பினங்களும் வாழ்கின்றோம் என்றால் அல்லாஹ்வுடைய ரஹமத் அதிலே இணைந்திருக்கிறது. அதை அவர்களுக்கு வாழ்வதற்கு வழிகாட்டுகின்றது, உதவியாக இருக்கின்றது. சரி, அல்லாஹ்வுடைய ரஹமத் எப்போது கலண்டு போய்விடுமோ அப்போது வாழ்க்கை அங்கே இருக்காது, அழிவு வர ஆரம்பிக்கும். ஒரு நாளைக்கு எல்லாம் ரஹமத்தை கலட்டி விடுவாங்க. அல்லாஹ்வுடைய ரஹமத்தின் பார்வை இந்த பூமியிலிருந்து உயர்ந்து விடும். இந்த சூரியன் சந்திரனும் கடலிலும் கரையிலும் அல்லாஹ்வுடைய ரஹமத்துடைய தொடர்பு அப்படி நீங்க ஆரம்பித்து விடும். அதை வினாடி உலகத்திலே அழிவு ஆரம்பித்து விடும். இதை ஷம்சு குவிரத், சூரியன் ஒளி இழந்து விடும். சூரியன் ஒளி தருகிறது என்று சொன்னமே
எங்களுடைய காணலையே சூரியன் ஒளி தரல, சூரியன் ஒளி வருகிறது தருகிறது என்பதல்ல, அது வருகிறது. தருகிறவன் அல்லாஹ். அல்லாஹ் நூறு சமாவாத்தி ஒன் அறது வானம் பூமிங்கிறது நூறு அல்லாஹுக்கும் தான் சொந்தம், அவன் தான் நூலை படைத்தவன். சூரியன் ஒளி தருவதல்ல, சூரியனிலிருந்து ஒளி வருகிறது. இன்றைக்கு மக்கள் வருகிறது எல்லாத்தையும் பார்த்து தருகிறதுன்னு நினைக்கிறார். கடையிலிருந்து ரிசுக்கு வருகிறது, அதை மக்கள் தவறாக விடுங்கிறார்கள். கடை தான் ரிசுக்கு தருகிறது என்று. கடையிலிருந்து ரிசுக்கு, கடை ரிசுக்கு தருகிறது அல்ல, அதன் ஊடாக வருகிறது அவ்வளவுதான். வயலுங்களுக்கு ரிசுக்கு தருகிறது என்று தவறாக மக்கள் பேசுகின்றார்கள். வயலிருந்து எங்களுக்கு ரிசுக்கு வருகிறது. அப்ப தருகிறது யார்? அல்லாவிடம் இருக்கிறது. உடைய ரிசுக்கு அல்லாவிடம் இருக்கிறது, வானத்திலே இருக்கிறது, அங்கிருந்து தான் வருகிறது. பிறகு உலகத்தில் உள்ள ஒவ்வொரு அஸ்பாபுகள், ஒவ்வொரு படிப்பினங்கள், அதன் ஊடாக அவைகள், அவையின் ஊடாக எங்களுக்கு வருகிறது. தருகிறது அல்லாதான், அல்லாதான் தருகிறான், அல்லாதான் தருகிறான் அனைத்தையும். ஆனால் எங்களுக்கு வருகிற போது வெளியாகிற இடங்கள் வெவ்வேறாக ஆக்கி வைத்திருக்கிறான் சோதனைக்காக வேண்டி. நீங்கள் இவைகள் அல்லாவை காணுகின்றீர்களா அல்லது அதனோட நிற்கின்றீர்களா? வயலோட நிற்கிறீங்களா? வயலுக்கு அப்பால் அல்லாஹுவை காணுகின்றீர்களா? நீங்க வயலை ரிசுக்குரிய இடமா பார்க்கிறீங்களா அல்லது இங்க ரிசுக்கை தருகிற அல்லாதான் இதை விளைச்சலை உண்டாக்குறான் என்று உங்களுடைய பார்வை அங்கு போகிறதா? சரி, உலகத்தில் எந்த படைப்பிலிருந்து என்ன நிலவு வந்தாலும் அது அல்லாஹுடைய ரஹமத்தின் ஊடமாகத்தான் வருகிறது. அல்லாஹ் ரஹமத்தை ஒரு நாளை கலெக்டுவான், அந்த பயன்கள் எல்லாம் அப்படி அற்று போய்விடும். சூரியனுடைய ஒளி இல்லாமல் போய்விடும், சூரியன் இருட்டாகிவிடும். ஏன்? ரஹமத்து தான் ஒளியை ஒளியாக்கியது. அல்லாஹ்விடமிருந்து ஒளி வந்தது, இந்த சூரியன் மூலமாக அது எங்களுக்கு வெளியானது. சரி, அந்த அந்த ரஹமத் அல்லாஹ் கலட்டியதும் அந்த ஒளி எங்களுக்கு இல்லாமல் ஆகிவிடுகிறது. சரி, எப்படி அல்லாஹ்வுடைய ரஹமத் நீங்கி போகின்றதோ உலகத்தின் ஒவ்வொரு படைப்பினங்களும் வாழ்வுக்கு ஆதாரமாக இருந்தவைகள், வாழ வைத்தவைகள் அழிக்கக்கூடியவைகளாக மாறிவிடுகின்றன. சரி, இந்த பூமி இந்த அமைதி தன்மை இழந்து விடும். இதா ருஜ்ஜத்தில் அது ரஜ்ஜா புஸ்ஸத்தில் ஜிபாலு பஸ்ஸா ஃபகானத் ஹபா அமுன் பஸ்ஸா. இந்த பூமி இது அதிர்ச்சி உண்டாகிவிடும். இந்த அதிர்ச்சியினால இந்த மலைகள் எல்லாம் அப்படி நொறுங்கி தூளாகி தூசி ஆகிவிடும். பூமிகளை மலைகளை தூக்கி ஒரு அடியாக அடிக்கப்படும், அதோடைய எல்லாமே வெடித்து பறந்து விடும். ஏனது இந்த உலகத்தின் அமைதியை காத்த ரஹமத் போய்விட்டது. அந்த ரஹமத் தான் இந்த பூமிக்கு அமைதி, இந்த மலைகளுக்கு அமைதி. சில வைதல் பிஹார் சுஜிரத், இந்த கடல்கள் கொந்தளிக்க ஆரம்பித்து விடும். கடலுடைய அமைதி, மக்கள் மன அமைதிக்கு கடலை கலைக்கு போகின்றார்கள். போய் ராகத்தாக அங்கு கடல் காத்தை வாங்கி அமைதி பெற்று வருவோம் என்று போகின்றார்கள். ஆனால் அந்த கடலே அமைதி இழந்து போய்விடும். சாதாரண கொதிப்பல்ல, கொந்தளிப்பல்ல, வைதல் பிஹார் சுஜிரத், அந்த கடல் நெருப்பாக பத்தி எறிய ஆரம்பித்து விடும். கடலில் நெருப்பு வந்தால் மக்களுடைய இருப்புக்கு என்ன சொல்வது? மக்கள் பறந்து விடுவார்கள். அப்படி வந்தால் ஓடுங்கள்னு சில கடல் கடற்கரையில் போட் போட்டிக்கிறாங்க. முந்தைய போல சுனாமி இன்னொரு வந்தால் தப்பி ஓடுங்கள் என்று. சில இரவியல சுனாமி வந்து மக்களை போர்டாக தேடி போகிறாங்க, எங்க இந்த பக்கம் அம்புக்குறி போட்டியான்னு சொல்லி. சிலை தப்பி ஓடுவது அல்லாவுடைய ரஹமத்தின் பக்கம் மட்டும்தான், வேற எந்த திசையும் பக்கம் தப்பி யாரும் தப்ப முடியாது. சரி, அல்லாஹ் ரஹமத் எங்கெல்லாம் கலண்டு போகிறதோ அங்கே வாழ்க்கையை காண முடியாது. அல்லாவுடைய ரஹமத் எங்கே இருக்குதோ, நெருப்பு குண்டத்துக்குள் ரஹமத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்தார்கள். நெருப்பு அழிக்கின்ற இடம், ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்தார்கள். ஏன்? அங்கே அல்லாவுடைய ரஹமத்துடைய தொடர்பு இருந்தது. அல்ல, நெருப்புக்குள்ள வாழ வைத்து காட்டினான். மீனுடைய வயிற்றுக்குள்ள வாழ வைத்து காட்டினால் திண்டால் அழிகிறது தானே, உடலுக்குள்ள போனால் செமிக்கிறது, அழிகிறது. மீன் எதையாவது திண்டு போத்துக்குள்ள பாதுகாக்குமா? அங்கேயும் அல்லாவுடைய ரஹமத் பாதுகாப்பை கொடுத்தது. சில மாளிகையிலே அழிவு ஏற்பட்டது. நம்ருது மாளிகையிலே, ஃபிரான் மாளிகையிலே எனும் பெரும்பெரும் மன்னர்கள் எல்லாம் மாளிகை கட்டி மாட மாளிகையிலே வாழ்ந்தார்கள், அமைதியாக வாழ்வோம் என்று. ஆனால் பதட்டமும் திடுக்கமுமே தவிர அன்றும் தான், இன்றும் தான், இனியும் தான் அவர்களுக்கு அங்கே வாழ்க்கையை காண முடியாது. பயங்கரமும் அமைதியும், அமைதியின்மையும், நெருக்கடியும் தான். ரஹமத்தில்லை இனி அமைதியான வாழ்க்கையை காண முடியாது. சரி, அல்லாஹ் எங்களுக்கு ரஹமத்தை தந்திருக்கிறான்.
அந்த ரஹமத்தை அடையாமல் இருப்பதுதான், விளங்காமல் இருப்பதுதான் எங்களுடைய இழப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. சில ரமதான் வருகிறது, அல்லாஹ் அந்த ரஹமத்தை கொண்டு எல்லோரையுமே அல்லாஹ் அரவணைத்துக் கொள்கிறான். ரஹமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், என்னிடத்திலே வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் என்றால் அவனே எங்களுக்கு கிட்ட ரஹமத்தை பங்கிட்டு விடுகின்றான். நீங்கள் தேடி போகலையே, ரஹமத்தின் பக்கம் ஓடி போகலையே, வானாண்டா இருக்கிறீங்க, அல்லாவே ரஹமத்தை கொண்டு வந்து எங்களை காலடியிலே கொட்டுகிறான், எப்பயாவது எடுங்கள் என்று. அந்த மாசம்தான் ரம்ஜானுடைய மாசம். அந்த ரஹமத்தை கொண்டு அல்லாஹ் எங்களை மூடிக்கொள்கிறான். இப்போ ரஹமத்துடைய அரவணைப்பு வந்துவிட்டால் அடுத்ததாக அல்லாவிடம் இருந்து எதிர்பார்க்கின்ற அடுத்த பிரதிபலி தான் ஹத்தாயா, பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுகிறார். அல்லாஹ் இறக்கப்பட்டால் பாவங்களை மன்னித்து விடுவார். அல்லாவுடைய இறக்கத்தின் முதல் கதவு திறப்பது பாவ மன்னிப்பு தான். ஏன், பாவங்கள் தான் மனிதனுக்கு அனைத்து விதமான முசீபத்துக்கும் காரணம். மனிதர்களுக்குரிய நனவுகளின் தடை பாவங்கள் தான். நபி சொல்லதான் பாவத்தினால என்னென்ன இழப்புகள் வருகிறது என்பதை பட்டியலிட்டு சொன்னார்கள். பாவம் செஞ்சா என்ன பறிபோகிறது? முதலாவது உள்ளத்திலே வெளிச்சம் பறிபோகிறது. ஒரு பாவம் செஞ்சா உள்ளத்தில் ஒரு கருப்பு புள்ளி படுகிறது, அது உள்ளத்துடைய இந்த ஈமானுடைய பிரகாசத்தை அப்படி இழக்க செய்து விடுகின்றது. இந்த பாவத்துடைய அந்த முசீபத் மனிதனுக்கு தீனுடைய பாக்கியங்களை பறிக்கிறது. சில பாவங்கள் தஹஜ்ஜத்தோட இயலாமல் ஆகிவிடுகிறது. இந்த பாவத்துடைய பாரம் தஹஜ்ஜத்துக்கு எழும்பே இயலாது. தஹஜ்ஜத்தில் எண்ணம் இல்லை. இந்த பாவத்துடைய முசீபத் கலண்டு போகும் வரையில தஹஜ்ஜத்தில் பாக்கியம் கிடைக்க மாட்டாது. சிலாக்களை குர்ஆன் கையில் வாரதில்லை, நீண்ட நேரம் இருக்காது. ஒரு பேப்பர் வச்சு கையில் நிற்கிற நேரம் கூட குர்ஆன் இருக்கிறதில்லை. ஏன், அவங்களுடைய ஏதோ ஒரு பாவத்துடைய முசீபத் பரிசுத்த குர்ஆனை அசுத்தமான கரங்களால தொடுகின்ற பாக்கியத்தை எல்லாம் தடுத்து விட்டான் என்ற அடையாளமே தவிர வேறு எதுவுமே இல்லை. பரிசுத்தமான குர்ஆன், நீ பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இல்லை, அசுத்தமான மனுஷன் இந்த பரிசுத்த வேதத்தை ஓதுகின்ற பாக்கியம் இழந்தவனாக இருக்கிறான். மக்கள் சொல்வார்கள் நேரம் இல்லை என்று. சரி, நேரம் இல்லை என்று முசீபத்தை அல்ல, நேரம் இல்லாமல் ஆக்கி வைத்திருக்கின்றான். பாவத்துடைய முசீபத் நன்மைகளுக்கு நேரம் இல்லாமல் போகிவிடும். தலை நேரம் இல்லாமலுக்கு இல்லை, அல்லாஹ் அவர்களுக்கு ஓய்வில்லாத ஒரு நிலைமை ஏற்படுத்தி விடுகிறான். குதிசு நல்லா எச்சரிக்கை செய்தான். அல்லாவுடைய தண்டனைகளை ஒரு தண்டனை தான் நெற்காரியங்களுக்கு நேரம் இல்லாமல் போவது. நினைக்க வேணாம், நான் ஒரு துணியாவை முன்னோரிக்கொண்டு போகிறேன், நான் ஒரு 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 வேலை வெட்டி நிறங்கி ஒரு மனிதன் என்று நினைக்க வேணாம். நான் முசிபத் படித்த மனுஷன், எனக்கு தொழுகைக்கு நேரம் இல்லை, குர்ஆன் ஓத நேரம் இல்லை, எனக்கு அல்லாஹ் தஆலா அவனை நெருங்குகின்ற அமல்களுக்கு சந்தர்ப்பம் இல்லாமல் ஆக்கியிருக்கிறான். என்னுடைய பாவத்துடைய முசீபத் என்பதுதான் விளக்கமே தவிர, நான் இரவு பகலாக ஓடி ஓடி உலக வேலைகளை செய்கின்ற ஒரு முக்கியமான ஒரு ஆள் என்பதல்ல. அப்படித்தான் அல் சைத்தான் தலையில போட்டிருப்பான். நான் ஒரு முக்கியமான ஒரு ஆள், எனக்கு எங்கே குர்ஆன் ஓதுறதுக்கு நேரம், இருக்கிற செய்ய நேரம், நான் இந்த வேலை செய்கிறேன் என்று ஒரு நினைப்பில மக்கள் இருப்பார்கள். அந்த நினைப்பும் சைத்தான் போட்ட நினைப்பு தான் அது. அது அழியத்தவர்கள் தன்னுடைய மாணவர்களை சபையில் சொன்னார்கள். ஒரு கட்டத்தில் இந்த திக்ரே ஃபாத்திமா இருக்கிறதே, சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹு அக்பர் தொழுகைக்கு பின்னால் ஓதுறமே 33 தடவை, தூங்குறதுக்கு முன்னால் ஓதுறம் தானே சொன்னார்கள். என்று என் தினம் நான் அரபி நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக, ஃபாத்திமா அவர்கள் மூலமாக தான் கிடைத்தது. அன்றிலிருந்து இன்று வரை நான் விடவில்லை, ஓதிக்கொள்கிறேன் சொன்னார்கள். அஞ்சனே தொழுகைக்கும் தூங்குறதுக்கு முன்னாலே ஓதிக்கொண்டிருக்கிறார்கள் திக்ரே ஃபாத்திமா. அதுக்கிற பாத்திமா இருக்கிற அழியிலேயே, அழிக்க சொல்லலையே, பாத்திமாவுக்கு தான் சொன்னது. என்றாலும் சஹாபாக்கள் என்ன விளங்கினாங்கண்டா, நபியவர்கள் சொன்னால் அது யாருக்கு சொன்னாலும் எங்களுக்கு சொன்னது தான். நபி சொல்லுவார்கள் ஹசத் பாத்திமா அவர்களுக்கு தந்தையும் மகளும் என்ற உறவு இருந்தாலும் அவருடைய உரையாடல் வந்து தந்தையும் மகளும் என்பதல்ல, நபியும் உம்மத்தும் என்பது தான். நபியாக பேசினார்கள், மகள் ஃபாத்திமா உம்மத்தாக இருந்து கேட்டார்கள். அவள் முழு உம்மத்துக்குரிய பேச்சு தான் அது. அவங்க பாப்பா மகள் ரெண்டு பேரும் பேசினாங்க என்பது கதை அல்ல. அவர் பாப்பா மகள் என்ற உறவு இருக்குதான், ஆனால் இந்த உரையாடல் பாப்பா மகள் உரையாடல் அல்ல, நபியும் உம்மத்தியம் என்ற உரையாடல். அதனால நபி சொன்னது என்றால் நபியுடைய மகளுக்கு மட்டுமில்லை, எல்லோருக்கும் தான் என்பதை புரிந்து கொண்டார்கள். அதனால விடுபட சபையில் கேட்டார். அப்படி யுத்தத்துடைய நாள், இடையில ஒரு நாள் யுத்தம் வந்தீங்க, யுத்தத்தில் தளபதியாக நீங்கள் இருந்தீங்களே,
அண்டோதனையான்னு கேட்டார்கள். அன்றைக்கு ஒரு நாள் தானே, அது அது விதிவிலக்கு தானே சொன்னார்கள். அப்படியெல்லாம் இல்லை, அன்றும் ஓதினேன்னு சொன்னார்கள். யுத்தத்துடைய நாள், யுத்தத்துடைய தளபதி, யுத்தத்துடைய தினத்தின் ஐந்து நேர துறைக்கு பின்னாலையும் விக்கிரே ஃபாத்திமாவை விடாமல் ஓதினார்கள். சில யுத்தம்ட எவ்வளவு பிஸியான இருக்கு, அதை விட பிஸி இருக்குதா? யுத்தம்டா உயிரை கையில வச்சுக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிற நேரம். அது வியாபாரம் தான், காசு கையில், காசு காசை பாதுகாக்கிறது வியாபாரம். கொஞ்சம் மிஸ் ஆகிதான் வர வேண்டிய லாபம் அடிவிட்டு போயிருமே அப்படின்றது. தலைவர் காசை பாதுகாக்கிற சந்தர்ப்பம் இல்லை, உயிரை கையில வச்சு கொண்டிருக்கிற நேரம். கொஞ்சம் மிஸ் ஆகிதான் கழுத்து போயிருமே. தளபதி தான் மட்டும் இல்லை, கூட்டி வந்திருக்கிற முழு சமூகமும் போயிருமே. அப்படியான கட்டத்தில் எங்க நேரம் இருக்கு என்று யாரு சொல்வார்கள்? அல்லாவுடைய ரஹமத்திலே தொடர்பு விட்டு தூரமான கதை சொல்வார்கள். இதெல்லாம் எங்கே, நமக்கு என்ன நேரம், எனக்கு எங்கே டைம்னு சொல்வார்கள். சொல்ல வைத்தது அவனுடைய பாவத்தின் முசீபத்தை தவிர வேற ஒன்றுமில்லை. அது அழைத்தவர்கள் அப்படியான ஒரு கட்டத்திலையும் விக்கிரே ஃபாத்திமா விடுபடாமல் அன்றும் மோதினார்கள். சரி, அதனால பாவத்துடைய முசீபத்துகள் தான் அனைத்தையும் தடுத்து கொண்டு போகும். சரி, பாவத்துடைய முசீபத்து தான் மனுஷனுக்கு இயல்புடைய விளக்கம் இல்லாமல் போகுது. படிக்கிறார் ஹதீஸ், ஆனால் விளங்குது இல்லை. கருத்து விளங்குது, ஆனால் அதனுடைய யதார்த்தம் என்னன்னு விளங்குது இல்லை. எழுமலைக்கும் விளக்கம் இருக்க மாட்டார். சஹாபாக்கள் அவருடைய அவர்களுடைய அந்த லட்சணமே அமக்குஹா எழுமன், எழுமுல மிக ஆழமானவர்கள். ஏன்? பாவம் இல்லாதவர்கள் உள்ளத்தில் எழுமோ ஆழமாக போகும். பாவங்கள் வேற வேற வேற, உள்ளத்தில் எயில்மு ஆழமாக இறங்காது. மேலோட்டமான விளக்கத்திலே மக்கள் குழம்பிக் கொண்டிருப்பார்கள். சஹாபாக்கள் உள்ளம் பரிசுத்தமானவர்கள், அதனால எயில்முல ஆழமான விளக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள். சாதாரண ரெண்டு வார்த்தை சொன்னால் போதும், புரிந்து கொள்வார்கள் விடயத்தை. பாவத்திலே முசீபத்கள் கலண்டால் ஹைருடைய வாசல்கள் தரப்படுகிறது. சொன்னார்கள், மனிதர்கள் தன்னுடைய பாவத்தின் காரணமாக அவருடைய தோட்டத்தின் வருவாயையும் இழந்து விடுகின்றார்கள். பாவங்கள் வருவாயை கூட இல்லாமல் ஆக்கி விடுகின்றது. தன்னுடைய வருமானத்திலே அது பறக்கத்தின்மை ஏற்படுத்தி விடுகின்றது. சரி, பாவங்களின் காரணமாக அல்லாஹ் இந்த பூமியிலே பாதகமான நிலைமைகளை எல்லாம் உண்டாக்கி விடுகிறார். சுற்றுச்சூழல் சூழல்கள் எல்லாம் இவங்களுக்கு பாதகமாக மாறிவிடுகிறது. வாழ்க்கை நெருக்கடியை எல்லாம் உண்டாக்கி விடுகின்றார். எதுவரை என்றால், மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், யா அல்லாஹ், நீ அடியார்கள் மீது கோபமா இருக்கிறாய், எப்படி விளங்குறது? மக்கள் பாவம் செய்து அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ் கோபமான மக்களாக இருக்கின்றார்கள், அல்லாஹ் கோபமா இருக்கிறான், எப்படி விளங்குறது? அல்லாஹ் சொன்னான், மக்கள் பாவிகளாகி நான் அவருடைய கோபமா இருந்தா செய்கிற வேலை என்ன தெரியுமா, ஆட்சியை மடையர்களுடைய கையில கொடுத்து விடுவேன். மடையர்கள் இவர்களை ஆட்சி செய்வார்கள். அப்போது அந்த ஆட்சியாளர்களுடைய நெருக்கடிக்கும் அவர்கள் மூலம் வருகின்ற அநியாயங்களுக்கு ஆளாக வருகிறேன், ஆட்சியாளன் மடையனாய் இருப்பான். செல்வத்தை நான் கஞ்சண்ட கையில கொடுத்து விடுவேன். மக்களுக்கு ஒன்றுமே இல்லை வாழ்வதற்கு, எல்லாம் எவண்ட கையிலே பைத்தி சொத்துக்கள் எல்லாம் மக்களுக்கு பொருளாதாரத்தின் நெருக்கடியிலே கசைக்கு பிழியப்படுவார்கள். இதை நீங்க கண்டால் மக்களின் மீது நான் கோபமாயிருக்கிறேன், அதனால பொருளாதாரத்தின் அரசியலையும் நான் நெருக்கடியை உண்டாக்குவேன் என்று சில இதை புதுசாக வந்த செய்தியா மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான். எல்லா காலத்திலையும் அல்லாஹ்வுடைய சுன்னத்து தான். பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட, யா அல்லாஹ், நீ இறக்கப்பட்டுட்டா எப்படி விளங்குறது? மக்கள் தௌபா செஞ்சு அல்லாஹ்விடத்திலே மண்பாடி அழுது தௌபா செஞ்சு மக்கள் திருந்திட்டாங்க, அல்லாஹ் இறக்கப்பட்டுட்டான், எப்படி விளங்குறது? அல்லாஹ் சொன்னான், அறிவாளிகளுடைய கையில் ஆட்சியை கொடுப்பேன், கொடையாளியுடைய கையில் செல்வத்தை கொடுப்பேன் அல்லாஹ். அல்லாஹ் வானத்தினுடைய முடிவு செய்தால் ஏழு வானங்க ஏழு பூமியும் அந்த முடிவுக்கேற்ற மாதிரி மாறுவது கட்டாயமாக்கப்பட்டு விட்டது. அதை யாருமே மாறு செய்ய முடியாது. இந்த முழு உலகம் அல்லாஹ்வுடைய முடிவுக்கேற்ற மாதிரி மாறியே தீர வேண்டும். அல்லாஹ் தல பஞ்சத்தை அங்கே முடிவு செஞ்சு விட்டான் என்றால் இந்த உலகத்தில் அனைத்து அஸ்பாபுகளும் பஞ்சத்தின் பக்கம் அப்படியே மாறி வந்தே தீரும். அல்லாஹ் தல செழிப்பை முடிவாக செய்தால் செழிப்பான வாழ்க்கையின் பக்கம் முழு படைப்பினங்களும் மாறுவதை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கின்றான். படைப்புகள் அனைத்தும் அல்லாவின் பிடியில் இருக்கிறது, கொண்டோல் இருக்கிறது. எப்படி அல்லாவை தவிர வேற யாரும் படைச்ச சாமான ஒன்று உலகத்தில் இருக்குதா? இந்த காட்டில் எல்லா மரங்கள் எல்லாம் தானே படைக்கிறது, இந்த மரத்தில் எல்லா இலையும் எல்லாம் தானே படைக்கிறது,
இந்த பறவைகள் பூச்சிகள் எறும்புகள் எல்லாம் அல்லாஹ் நான் படைச்சி வேற யாரும் படைச்சியா அப்படி ஒரு கேள்வி வந்துருக்குதான். சரி, அல்லாஹ்வை தவிர யாருமே படைப்பாக இல்லை. அதனால ஆரம்ப வசனத்தையெல்லாம் இறக்கினான், படிங்க, படைத்தவன் யார் என்று படிங்க. இக்ரா பிஸ்மி ரப்பிக் அல்லதி கலக், அல்லாஹ் தான் படைத்தார். அல்லாஹ்வின் படைப்பின் தத்துவத்தை படிங்க, அவருடைய குதிரத்தை படிங்க. அல்லாஹ் எப்படி படைத்திருக்கின்றான், சில எப்படி அல்லாஹ் படைச்சானோ, படைத்த உரிமை எல்லாம் இருக்குதோ. அல்லாஹ் லஹுல் கல்கு வல் அம்ரு, அல்லாஹ் ஆயத்தில் இன்னும் தெளிவுபடுத்துகிறார், படைத்த உரிமை அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் என்பது நூற்றுக்கு நூறு வீதம். அது அலசி ஆராய்வது ஒன்றுமே இல்லையோ, அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் சொந்தமோ. அந்த ஒவ்வொரு படைப்பினங்களும் எப்படி இயங்க வேண்டும், அவருடைய செயல்பாடு என்ன, அவருடைய போக்கு என்ன, இவைகளை தீர்மானிக்கின்ற உரிமையும் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்கிறது, ஒரு யாருக்குமே கிடையாது. இத்தனை உலகத்தில் என்ன நிலைமை தீர்மானிக்கின்ற முடிவு அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்கிறது. யார், ஆனால் அல்லாஹ் திரைமறைவிலே நடத்தி கொண்டிருக்கிறார். மஷரில் அல்லாஹ் நேரடியாக செய்வார் எல்லாருக்கும் விளங்குகிறது. அதனால காவிரிகள் என்ன சொல்வார்கள், ரப்பானா அபுசரனா, யாரெல்லாம் எங்களுடைய ரப்பே என்று சொல்வார்கள். நாஸ்திகர்கள் என்ன சொல்வார்கள், அல்லாஹுடைய ரப்பனா என்றுதான் கூப்பிடுவார்கள். அங்கே அல்லாஹ் தாலா திரை மறைவு கிடையாது, வெட்ட வெளிச்சமாக தெட்ட தெளிவாக அனைத்தும் அப்படியே காட்டப்பட்டு விடும். ஆனா உலகத்தில் அல்லாஹ் திரை மறைவிலே நடத்தி கொண்டிருக்கிறார். மழை பொழிகிறது அல்லாஹ் பொழிய வைக்கிறான், தெரியுதாக யாருக்கு தெரியுது வந்து. தலை உலகத்தில நிகழ்வுகள் அல்லாத நடத்துற, ஆனால் திரை மறைவிலே அல்லாஹ் அதனை மறைவாக செய்து கொண்டிருக்கிறார். அந்த மறைவாக நடப்பவரை உணர்வது தான் ஈமான். அல்லதீனையோ மினுநபில் ரைப், அதாவது ஆரம்ப வசனமே சொல்லுகிறது, ரைபானதை மறைவானதை நம்புவார்கள். உலகத்தின் ஒவ்வொரு விடயங்களுடைய பின்னணியும் மறைவான விடயம், அல்லாவுடைய ஹுக்கும், அல்லாவுடைய கட்டளை, வல் அன்று, ஒவ்வொரு நிகழ்வுக்கு பின்னாலையும் வல் அன்று என்ற அல்லாவுடைய கட்டளை மறைந்திருக்கிறது. இந்த ரைபை நம்புவது இது மூமிங்களுடைய அடையாளமாக இருந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு தான் குர்ஆன் வழிகாட்டு. எனவே சரி, ரஹ்மான் ரஹ்மத்தை தந்து பாவ மன்னிப்பை வழங்குகிறது. பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டார் சோழர்களே, அடுத்தது அல்லாஹ் மூடப்பட்ட பாவத்தினால மூடப்பட்ட ஒரு கதவு இருக்குது, இஸ்தகீபு பிஹி துவா, துவாவுடைய கபூலியத்துடைய கதவு மூடப்பட்டிருக்குது, அதையெல்லாம் திறந்து விடுகிறார். கையேந்தி கையேந்தி கேட்டு கேட்டு பார்த்தா ஒன்றையும் காணலையே, கேட்டு கேட்டு வேலையில்லை, துவாவில் வேலையில்லை என்று நம்பிக்கை வந்து போனையே, ஏன் வேலையில்லை, உங்களுடைய பாவத்தின் முசீபத் துவாக்களை கபூலாக விடுகிறதில்லை. பாவத்துடைய அந்த முசீபத் துவாக்குடைய கபூலியத்துக்கு தடையாக இருந்து கொண்டிருக்கின்றது. சரி, மூசா அலைஹிஸ்ஸலாம் மக்களை ஒன்று கூட்டி துவா செய்தார்கள். அல்லாஹ் சொன்ன, மூசாவே என் மக்கள் வானலும் முட்டு மட்டும் இவருடைய கரங்கள் உயர்ந்து கண்ணீர் வெட்டி கேட்டாலும் இவருடைய துவாக்களை கபூல் செய்ய மாட்டேன். ஏன் தெரியுமா, இவருடைய உள்ளத்தில் ஒரு பாவம் இருக்கிறது. என்ன பாவம், என்னை அன்று இந்த துனியாவை நேசிக்கின்றார்கள், உலகத்தின் நேசத்தை உள்ளத்திலே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த உலக பேராசை என்ற பாவத்தை உள்ளத்தால் செய்து கொண்டு கையேந்தி ரப்பனா ரப்பனா என்று கேட்கிறார்கள், துவாக்களை கபூல் செய்ய மாட்டேன் எல்லாம் சொன்னார். எனவே சொல்றேன், பாவங்கள் துவாவுடைய கபூலியத்தை தடுக்கிறது. ரமலான் மன்னிப்பை கொண்டு வந்து பாவங்களை நீக்கி துவாவுடைய வாசலை திறந்து வருகின்றது. நோம்பாலிக்கு காலை இரவிலையும் சஹரிலையும் இஃப்தாரிலையும் கட்டாயம் கபூல் என்ற ஒவ்வொரு துவாவும், நாளைக்கு ரெண்டு துவாவை எல்லாம் விசேஷமாக கொடுக்கின்றார். கேட்டுக்கொள்ளுங்கள், அறிஞ்சு கொள்ளுங்கள் என்று இவ்வாறு ரமதான் ஏராளமான கொண்டு வரக்கூடிய அந்த அருள்களை நிலவுகளை பட்டியலிட்டு காட்டி இறுதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவையெல்லாம் தந்துவிட்டால்தான் பயந்துருந்தாக தனாஃபுசக்கள் ஃபிஹி, நீங்கள் இவர்களை அடைவதற்கு எப்படி போட்டி போடுகின்ற என்பதை அல்லாஹ் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறான் சொன்னார்கள். அல்லாஹ் பார்க்கிறான், என்ன பார்வை, அல்லாஹ் ஆசையோடு பார்க்கிறான், அடியார்கள் எப்படி போட்டி போட்டு கொண்டு ஓடி வந்து எடுக்கின்றார்கள் என்று அல்லாஹ் தலா பார்த்து கொண்டிருக்கிறான். சரி, கிரகத்தில் பார்க்கிறோம் தானே, மக்கள் எவ்வளோ லைனில் நின்று பெட்ரோல் வாங்குறார்கள், மண்ணெண்ணெய் வாங்குறாங்க, கேஸ் எடுக்கிறார்கள். ஏன், அவசியமானது, அது இல்லாமல் வாழ இயலாது. அதுக்காக நீ மக்கள் போட்டி போட்டுக்கொண்டு அடிபிடிப்பட்டு கொண்டு கால்களுக்க காத்து காத்து நின்று கேஸும் மண்ணெண்ணையும் பெட்ரோலும் எடுக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய ரஹமத் இதுக்கு பின்னாலே வரப்போகுது. கேஸும் மண்ணெண்ணையும் பெட்ரோலும் மூணு நாலாவது ரஹமத்தா,
அஞ்சாவது மாபுரத்தா? எத்தனாவது வரப்போகுது? சரி, அனைத்துக்கும் முதன்மையாவது ரஹமத் என்பதை விளங்கியவர்கள் அதை அடைவதை போட்டி போடுவார்கள், போட்டி போட்டார்கள். ரமதானின் ஆரம்ப நாளில் தராவிகி தொடங்கப்பட்டது, பள்ளி நிறைந்தது. இரண்டாவது நாள் பள்ளி நிறைந்து வலிந்தது. மூணாவது நாள் வெளியிலும் மக்கள் நின்றார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி பார்த்து பயந்தார்கள், அல்லாஹ் பல்லாக்கி விடுவானே என்று. அதனால் சொன்னார்கள், வீட்டிலேயே தொழுது கொள்ளட்டும் என்று சொன்னார்கள். பிறகு பின்னாலே கடைசி பத்தில வந்து பள்ளியில தொழுதார்கள். பிறகு சில இரவுகளிலே, ஏன் நாம் இன்று உணர்ந்திருப்பதைப் போல, அன்றாட வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான பொருட்கள் என்ன என்ன என்று விளங்கியிருப்பதைப் போல, அத்தியாவசிய வாழ்க்கையின் தேவைகள் மட்டுமல்ல, எங்களுடைய வாழ்க்கை நோக்கத்துக்கு இம்மை மட்டுமல்ல, கோடான கோடி முடிவில்லாத மறுமைக்கு கூட தேவையானது அல்லாஹ்வுடைய ரஹமத். அந்த ரஹமத்தின் தொடரிலே வருகின்ற மாஃபிரத், அதுக்கு பின்னால் வருகின்ற துவாவுடைய கபூலியத், இவைகள் அடையாமல் வாழ்ந்தால் முசீபத் என்பதை உணர்ந்ததினால அவைகளை அடைவதிலே போட்டி போட்டுக் கொண்டிருந்தார்கள். அந்த போட்டியைத்தான் அல்லாஹ் பார்த்து ரசிக்கிறான். தனாஃபுஸுக்கு எவ்வளவு போட்டி, குர்ஆன் ஓதுவதில் போட்டி வந்திருக்கிறதா, திக்ரில் போட்டி வந்திருக்கிறதா, பள்ளியில் ஏத்திக்காமுக்கு போட்டி வருகிறதா, நன்மையான காரியங்களுக்கு போட்டி வருகிறதா, மக்கள் சாரி சாரியாக வருகின்றார்களா, இப்படி நடக்குதா? நடக்கணும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அதைத்தான் அல்லாஹ் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறான். அதனால் எங்களுக்கு ஒரு கட்டளை நபி சொன்னார்கள், அதனால் நீங்க இப்படியெல்லாம் நடக்குது, நீங்க என்ன செய்யணும், ஃபஅருல்லாஹ மின் அன்ஃபுஸிக்கும் கைரா, உங்களுடைய நலவுகளின் திறமைகளை அல்லாவுக்கு காட்டுங்கள். நீங்க எல்லாம் உட்காந்து யாருக்கும் காட்டுறதுக்கு இல்லை. இது வந்து வீடியோ பண்ணி அது ஓடியோ பண்ணி விறங்கி போட்டு பரப்புறதுக்கு இல்லை. நீ காட்டுங்க அல்லாவுக்கு, எவங்களை தொலை தொழுது காட்டுங்கிறீங்க அல்லாவுக்கு, தௌபா செஞ்சு காட்டுங்கிறேன், அழுது காட்டுங்களேன், செலவு செஞ்சு காட்டுங்களேன், எப்படி ஏழும் உங்களுக்கு, இவ்வளவு தானா? இது கங்கால குர்ஆன் ஓதி இல்லாதா? இவ்வளவு தானா அல்லாஹ் காட்டுது? இது கங்கால இயலாதா? சில ஓட்டப்போட்டி நடக்குது, ஓடுகின்றார்கள், போட்டிக்கு ஓடுகின்றார்கள். அப்ப ஒருவன், அவர் ரெண்டாவது மூணாவது வந்துட்டார், ரெண்டாவது வந்துட்டார், சுனனி பெருசு பெருமை அடிக்கிற, அப்படி ஒன்று எப்படி அருவன் ஃபெஸ்டா அருவன் சம்மியன் அருவன் கப்படி பயந்து என்னப்பா அவனு அவன் எப்படி வின் பண்ணிட்டானே, இல்லை இல்லை நான் முந்திருப்பேன், பின்னால் வந்து முந்துவான்னு தெரியாத அல்லாட்டி இன்னோடி இருப்பேன் அப்படின்னு சொன்னால் சொல்லுவாங்க, அப்படியே கதையான செருப்பை கட்டி அடிக்கலையான்னு சொல்லுவாங்க. ஏ போட்டிங்க, அப்படியே தன்னுடைய முழு திறமையை காட்டி ஓடுவதான் போட்டி. ஓடி தோத்துட்டு சரி நான் இன்னும் ஓடி இருப்பேன், இல்லாட்டி தெரியாத இவன் வந்து பின்னால் முந்துவான்னு அப்படி கதைக்கிறியா? இல்லை சொல்லலே, ஓடுவதே முழு திறமையும் காட்டித்தான். இது கங்கால ஏலாது என்பது தான். ரமதான் என்ன பார்க்கிறது, இது கங்கால குர்ஆன் ஓத இயலாது, அவ்வளவு ஓதிட்டேன், இவ்வளவுதான் சிக்கிறேன், இன்னும் ஒரு 100 ஓத இயலாதா, இன்னும் ஒரு 1000 ஓத இயலாதா, இல்ல மேக்சிமம் எவ்வளவோ அவ்வளவு அல்லாவை திக்ர் செய்து விட்டேன், இவ்வளவுதான சதக்கா, இன்னும் 100 ரூபாய் கூட கொடுக்க இயலாதா, அவ்வளவுதான காசி. சரி, ஒன்றுமே இல்லாதவர்களை கூட சதக்காவு தூண்டுகிறது என்று இந்த ரமதான் மாதத்திலே தூண்டப்பட்டிருக்கிறது. அவ்வளவு விஷுக்கு தம்ரா, ஒன்றும் இல்லையா, யாரும் தந்த வாங்கி திங்கிற மக்கள் அவர்களுக்கும் சொல்லலாம் என்ன சொன்னார்கள், உங்களுக்கு ஒன்றும் இல்லையா, யாராவது ஒரு ஈச்சம்னு தந்திருப்பாங்களே அந்த ஈச்சம்பளை ஒன்றிலிருந்து ஒரு துண்டை நீங்க கொடுங்களேன்னு சொன்னார். கொடை கொடுக்க ஒன்றும் இல்லை, கொடையாளிகளின் நிழலே வாழ்வோம் என்று, கொடையாளிகளின் கையிலிருந்து ஏதாவது கிடைக்காதா என்று ஏங்கி கிடைக்கின்ற ஏழைகளுக்கும் சதக்கா இல்லாமல் ரமதானை கழித்து விடக்கூடாது, வாழ்க்கையை கழித்து விடக்கூடாது. சதக்காவுக்கு பொருள் காட்டினார்கள், யாராவது அந்த ஒரே ஒரு இச்சமல் உங்களுக்கு இருந்தால் அதில் துண்டை கிழித்து அல்லாவு கொடுத்து காட்டுங்கள். மக்களை காட்டுவதற்கல்ல, யாரெல்லாம் உள்ளதும் ஒன்றே ஒன்றுதான், அந்த ஒன்றிலிருந்து துண்டை கொடுக்கின்றேன், உன்னுடைய கொடையை அடைவதற்கு என்னுடைய கொடை இவ்வளவு தான் என்று உன்னுடைய கொடையை வழியாக்கி அல்லாவின் கொடையை அடைந்து கொடுங்கள். சரி, அல்லாஹ் கொடையாளன், கொடுக்கக்கூடியவன், எல்லை இல்லாமல் கொடுக்கக்கூடியவன். சுவர்க்கவாதிகள் அல்லாவின் கொடையை கண்டு பிரமித்து போவார்கள், இவ்வளவு அல்லாஹ் தருகிறான் என்று. சரி, அல்லாவுடன் கொடையுடன் இணைவதற்கு நாம் எம்முடைய கொடையை வெளிப்படுத்தி காட்ட வேண்டும். எனவே ரமதான் இப்படியான செயல்களை எல்லாம் நிறைத்து கொண்டு வருகிறது, அதுக்குரிய பயிற்சிக்குரிய மாதம்தான் இது. சரி, இவ்வளவு சொல்லியும் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, நாங்கள் அப்படித்தானே சொல்லி அவங்க ஒன்றுமே படாது, ஒன்றுமே படாத கூட்டம். எங்களுடைய புழக்கத்தில் சாதாரண நம்ம சொல்லுவோம், ஒரு மோசமான பரமொழி தான், எரும மாட்டுக்கு மேல மழை பொழிகிற மாதிரின்னு சொல்லி, அது அப்படித்தான். அப்படி இந்த உம்மத்தில் ஒரு கூட்டம் இருப்பார்கள், இவ்வளவு சொல்லியும் நாங்கள் அப்படித்தான் என்று. அவர் யாரு தெரியுமா சொல்லதான் சொன்னார்கள், அவர்கள் தான் மூதேவிகள் சொன்னார்கள், மூதேவிகள். ரமுதானிலே ஒரு மூதேவி கூட்டம் இருக்கிறார்கள், மண் பரிமவிகள் அகமத்துல்லா,
அல்லாஹ்வுடைய ரஹமத்தை கொண்டு வந்ததே ரமலான். கொட்டி கொண்டிருந்த மாதம் முழுக்க அல்லாஹு தஆலா காலடி கொண்டு வந்து கொடுத்தானே, எடுத்துக்கொள்ளி மாறிக்கொள், தவா பக்கம் வா, வாழ்க்கையை மாற்றி அமலுக்கு வா, உன்னுடைய கஞ்சத்தனத்தை நீக்கே என்று அல்லாஹு தஆலா ரஹமத்தின் தொடர்புடைய உன்னை இணைத்தானே, இழுத்தானே. அது ஒன்றுக்கு மகப்படாமலுக்கு ஓரமா இருந்தாயே, ஏனது தெரியுமா? நீதான் இந்த ரமலானின் மூதேவி என்பதாக அல்லாஹ் முத்திரை கொடுத்துகின்றார். எனவே சொல்லே, அப்படியான மூதேவி தினத்தில் நாம் யாருமே ஆகிவிடக்கூடாது. ரமலானுடைய மூதேவிகள் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு மோசமாக ஒதுக்கி சொன்னார்கள் என்றால் அது மிக மிகவும் ஒரு மோசமான ஒரு நிலைமைதானது. அப்படியான நிலைமையை விட்டுமல்லா எங்களை முழு உம்மத்தையும் பாதுகாப்பானாக, அவங்களை மன்னித்தல்வாயாக. நீ வழங்க இருக்கின்ற இந்த ரமலானின் கொடைகளிலே அல்லாஹ் எங்கள் அனைவரையும் முழுமையாக நிலை வைப்பாயாக. உடைய அருளை ரஹமத்தை மாஃபரத்தை மன்னிப்பையா அல்லாஹ் எங்களை நிறைவாக தந்தருள்வாயாக. யார் அந்த ரமலானியாலா தக்வாவுடைய வாழ்க்கையிலே பயிற்சியாக கழிப்பதுக்கு யாரா தௌபி செய்வாயாக. அதன் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடிகளையாலா நீக்கி வைப்பாயாக. எந்த பாவத்தின் நிறைவினால நெருக்கடிகள் நிறைஞ்சி வாழ முடியாம மக்கள் தடுமாறி கொண்டிருக்கின்றார்களோ, வாழ்வோமா சாகுவோமா என்று மக்கள் விரக்தியின் விளிம்பிலே போய்கொண்டிருக்கிறார்களோ, யாரா நீ ரஹமத்தை கொண்டு வாழ வைக்கக்கூடியவன், ரஹமத் இறங்குகின்ற இந்த மாசம் யாழ் அந்த ரஹமத்திலே முழு மனித சமுதாயத்தையும் யாழா இணைத்து வைப்பாயாக. அந்த ரஹமத்தை கொண்டு எங்கள் வாழ்க்கையை உள்ளத்துக்கு சாந்தியை தந்தல்வாயாக, எங்களுடைய சக்ராத்திரை சாந்தியை தந்தல்வாயாக, உன்னை சந்திக்கின்ற அந்த நாளிலே சந்தோஷத்தை தந்தல்வாயாக. அற்பமான துனியாவுடைய வாழ்க்கையிலையும் ஆகரத்திலே எல்லையில்லாத வாழ்க்கையிலையும் யாழ்லா விமோசனத்தை வெற்றியையும் தந்தல்வாயாக. அடைய இருக்கின்ற ரமலானை முழுமையாக அடைவதற்கு எங்கள் வாழ்க்கையிலே பறக்க செய்வாயாக, ஆஃபிய தந்தல்வாயாக. ரமலானிலேயால நெருக்கடியின் தங்கடங்களையும் தரக்கூடிய எந்த விதமான பாரமான நோய்களை விட்டும், குழப்பங்களை விட்டும், ஃபித்னாக்களை விட்டும், எங்களை உடம்புல ஆபியத்தையும், எங்களை ஊரில் சிராமத்தையும், நாட்டில் அமைதியையும் எல்லாம் ஏற்படுத்தி தந்து ரமதானை பூர்த்தியாக மதித்து இறைவணக்கத்தையெல்லாம் நிரப்பமாக நிம்மதியாக செய்து உன்னுடைய அருளை கபூலியத்தை பெற்ற கூட்டத்திலே எங்களை ஆக்கி வைப்பாயாக. இந்த நாட்டுடைய ஹிதாயத்தை பரப்பி விடுவாயாக. இந்த நாட்டுடைய குஃபரை உடைத்து தொலைத்து விடுவாயாக. மக்களுக்கு அமைதியை, நிம்மதியையும், சமாதானத்தையும், சந்தோஷத்தையும் எல்லாம் பெற வழிவகுத்துக் கொடுப்பாயாக. எனது வாக்களை கபூல் செய்வாயாக. வாக்கு அலமீன். அலமதுல்லா.